பனையிலிருந்து நம்மளுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு பனைமரம் வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 15 வருடங்கள், அது வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு 15 வருடங்கள் ஆகும். அதில் வந்து முக்கியமாக 34 வகை பனைகள் இருக்குது. மெயினாக நம்மளுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆண் பெண் பனை வந்து சொல்லுவாங்க. 14 வருஷம் கழித்து அது கொலை விட்ட பிறகு தான் அது ஆண் பனையாக பெண் பனையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். பனை 15 வருஷம் வளரும். அதோட சராசரி வாழ்நாள்னு பார்த்தோன்னா மனிதர்களோட வாழ்நாளை விட அதிகமாகத்தான் இருக்குது. அதிக வருஷங்கள் வளரும் அதோட வாழ்நாள் இருக்குது. பனையோட வளைவு இல்லாமல் சராசரி அது 30 மீட்டர் உயரம் வரை வளரும். அந்த பனையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா 30 முதல் 40 வரைக்கும் விசிறி வடிவத்தில் இருக்க ஓலைகள் வந்து இருக்கும். இதுதான் பனைமரத்தோட ஸ்ட்ரக்சர், அதாவது வடிவம் சொல்லுவோம். பனைமரத்துலேருந்து என்னென்ன கிடைக்குன்னா ஒரு வருஷத்தில் சராசரியாக ஒரு பனைமரம் 150 லிட்டர் பதிநீர், 8 ஓலைகள், 6 அதால் செய்கிற பாய்கள், பனையிலேருந்து செய்கிற பாய்கள், 24 கிலோ வெள்ளம், இது எல்லாமே பனையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு மரத்தோட சராசரியை தான் நான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட பனை மரங்களை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும்? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு நலிந்து வருகிற தொழிலாக ஆகிட்டு இருக்க. முந்தைய அதை வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இருந்த தொழில், அது பனை மரம் ஏறுறது 30 மீட்டர் வளரும் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு 30 மீட்டர் இருக்கிற பனை மரத்தில் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை ஏறி இறங்கினா எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த பொருட்களை வந்து நம்ம வாங்குறதில்ல. இந்த இடத்துல சொல்லும் போது அண்ணன் சீமான் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அண்ணன் சொல்லுவாங்க, நம்ம வீட்டு வாசலில் வந்து கலட்டி போடுற காலணியை வந்து கண்ணாடிக்கு உள்ளே வச்சு விற்கிறாங்க, அதை பேரம் பேசாமல் நம்ம வாங்கிட்டு வரோம். ஏன்னா அவன் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க 2500 ரூபா, அப்படியே 2500 ரூபா எடுத்து கொடுத்து வாங்கிட்டு வருவோம். ஆனால் நம்ம உடம்புக்கு உள்ளே போய் நம்மளுக்கு நல்லது பண்ணுற விஷயங்களை, அந்த கிராமத்தில் இருக்க பாட்டி தாத்தாலாம் பனங்கிழங்கு பதிநீர் நொங்கு இந்த விஷயங்களெல்லாம் ரோட்டில் போட்டு உட்காந்து விற்பாங்க. ஆனால் நம்ம அதை வந்து வாங்கறதில்ல, கண்டுக்கிறதில்ல. வாங்கினாலும் அவங்கக்கிட்ட தான் பேரம் பேசுவோம். அதில் ஒரு 5 ரூபா பேரம் பேசினா தான் நம்மளுக்கு வந்து ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். மக்களுக்கு நம்ம பேரம் பேசி வாங்கினதாக தான், ஆனால் அவங்கக்கிட்ட தான் நம்ம பேசக்கூடாது. அப்போ உள்ளே போய் வேலை பார்க்குற விஷயம் நல்ல விஷயங்களை ரோட்லேயும், நம்ம வீட்டு வாசலில் கழட்டி போடுற விஷயங்களை கண்ணாடி பெட்டிக்குள்ளேயும் வச்சு விற்கிற சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி கொண்டு போனது யார்? அது வந்து காரணம் நம்மளோட பயன்பாடுகள் அதில் குறைந்ததுனால தான். பனையில் செய்கிற கூடை பொம்மைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்போ அதுதான் பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருளாக இருந்தது. ஆனால் இப்போது நம்ம மேட் இன் ஜப்பான் அந்த மாதிரி நம்மளோட வெளிநாட்டு மோகம்ங்கிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் இறங்கியிருக்குன்னு இன்னும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் பயன்படுத்துகிற சில முக்கியமான பொருட்களை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எதெல்லாம் வெளிநாட்டு பொருட்கள் பயன்படுத்துகிறீங்க, எது நம்ம உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துகிறீங்கன்னு. இதனால் நமக்கு என்ன ஆக போகுது? நம்மளுக்கு அப்படி யோசிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம், நம்மளோட பனை நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து இயற்கை அன்னை நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை. ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ஒவ்வொரு சீசனில் தான் கிடைக்கும். சில விஷயங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு மாம்பழம் ஒரு சீசனில் கிடைக்கும், திராட்சை ஒரு சீசனில் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும் போது பனைங்கிறது, பனையால் செய்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எப்போவுமே சித்திரை முதல் ஆவணி, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம், இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும். ஏன்னா அது வெயில் காலம். நம்ம உடம்புக்கு எப்போ வெயில் காலத்தில் குளிர்ச்சி தேவையோ அப்போ தான் இயற்கையான அந்த கொடையை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஐஸ் பெட்டியில் வச்ச குளிர்பானங்களை வாங்கி குடிக்கிறோம், அதனால நம்ம உடம்புக்கு நல்லது நடக்க போகிறது கிடையாது. இளநீர் பதினி இந்த விஷயங்கள் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கறது, அதனால தான் அது இயற்கை அன்னை நம்மளுக்கு வெயில் காலத்தில் அது நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ அதை வாங்கி நம்ம பயன்படுத்தணும், அப்போ தான் நம்ம உடம்புக்கு இதாகும். ஆனால் நம்ம பார்த்தோன்னா வெளிநாட்டு முகத்தில் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். திரும்ப திரும்ப நான் அதை சொல்கிறேன். ஏன் நீங்கள் இப்போது உள்நாட்டு பொருட்களை நம்ம வாங்கினால என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இப்போ பனங்கூழ் அந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா நம்ம சராசரியாக நம்ம 200 கோடி ஒரு வருஷத்துக்கு அந்நிய செலாவணி காசு நம்மளுக்கு கிடைக்கும்னு பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போது மொத்தம் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 10 கோடி பனைமரம் இருக்குங்க. அதில் சராசரியாக தமிழ்நாட்டில் 5 கோடி இருக்குது. அதை முக்கியமாக 50% பார்த்திங்கன்னா நம்மளோட தென் மாவட்டங்களில் தான் இருக்குது. ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகட்டும், அந்த சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நிறையா பனைமரங்கள் அங்கே தான் இருக்குது. அந்த சீசன் டைமில் இப்போது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சீசன் டைமில் அங்கே வேலை நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து கூட அங்கே வேலைக்கு போவாங்க. புரியுற மாதிரினா இப்போ எங்கள் ஊரை வச்சு சொல்கிறேன், சிவகாசியில் பார்த்தீங்கன்னா வெடிகள் தான் ரொம்ப தயாரிக்கிறது. தீபாவளி சீசன் சொல்லுவோம், தீபாவளி சீசனுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் அந்த டயத்துக்குன்னு வேலைக்கு வருவாங்க.
காசு சம்பாதிச்சுட்டு போய் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பனை மரம் கிடைக்கிற சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த மாவட்டங்கள்லாம் வேலை தேடி நிறைய பேர் போய் அதை ஒரு வேலையா செஞ்சு அந்த காசை சம்பாதிச்சு முந்தி அப்படி ஒரு மிகப்பெரிய தொழிலா அது வந்து இருந்ததுங்கிறதுக்கு நான் சொல்றேன். அப்போ அப்படிப்பட்ட வேளாண்மையா இருந்த விஷயங்கள் இப்போ வந்து ரொம்ப நலிந்து கொண்டே வருகிறது. அதுல இருந்த மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு. சுமார் 10 வருஷத்துல மட்டும் 1 கோடி பனை மரத்தை வெட்டியிருக்காங்க. பனை மரத்தை வெட்டுறதுக்கு யார் உரிமை கொடுத்தா? நீங்க அந்த மரத்தை வச்சிங்களா? ஒரு மரம் வளர்றதுக்கு நான் சொன்னேன் சராசரியா 15 ஆண்டுகள் வந்து அது முதிர்ச்சி அடைகிறதுக்கு ஆகுது. அப்போ உங்களால ஒரு மரம் வைக்க முடியல, ஆனா அந்த மரத்தை வெட்டுறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தான்னு தெரியல. 1 கோடி மரம்ங்கிறது எவ்வளோன்னு பாருங்க. சாதாரண அந்த நம்ம இருக்கிறோம், அந்த மரம் இல்லாதப்போ உதவுது பாக்குறீங்களா? அந்த மரம் இறந்து போன பிறகும் அதோட வயது முடிந்த பிறகும் அந்த மரத்தை வந்து நம்மளோட வீட்டுக்கு உத்தரமா பயன்படுத்துவாங்க. முந்தி காலத்துல ஓலை அந்த மாதிரி கட்டி பயன்படுத்தும் போது அந்த பனை மரத்தை உத்தரமா பயன்படுத்துவாங்க. மரத்தோட இதை வெட்டி பட்டைய வந்து நம்ம ஆட்டு வேலி கட்டுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பட்டியா பயன்படுத்துவாங்க. இப்போ அந்த மரம் இருந்தாலும் பயன்படுது, இறந்தாலும் பயன்படுது. அப்போ 2 விஷயங்கள்ல பயன்படுற அந்த மரத்தை நீங்க வைக்காட்டியும் பரவாயில்ல, வெட்டாதீங்க. நீங்க வெட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? கருவேலை மரத்தை, சீமை கருவேலை மரத்தை வெட்டுங்க. அதை வந்து நாட்டுக்கு நல்லதை நீங்க பண்ணுங்க. அந்த சீமை கருவேலை மரம் இப்போ அதிகமா வளர்ந்தனால பனைமரத்தோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது இப்போ ஒரு ஆய்வுல சொல்றாங்க. அப்போ முந்தி வந்து அந்த மக்கள் வந்து இந்த வேலையை பார்க்கும் போது 67% பேர் மக்களுக்கு இப்போ வந்து சொந்த மரத்துல அவங்க பார்க்கலன்னு சொல்றாங்க. பனை மரம் சொந்த மரத்துல கூட அவங்க பார்க்கல. அப்போ போய் ஒரு கூலியா வந்து அதை பார்க்கறல பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து 200-250 மரம் வந்து சராசரியா நான் ஏறுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 18 மரம் மட்டும்தான் என்னால் ஏற முடியுது ஒரு மாதத்தில். அவ்வளோ மரங்கள் எண்ணிக்கை வந்து அவ்வளோ குறைஞ்சி போயிடுச்சு. அப்போது நம்ம ஏன் அன்னை சொல்கிறது தான், நீ ஒரு மரம் வெட்டணும்னா 100 மரத்தை நீ வந்து நட்டு வைக்கணும். முதல்ல 100 மரத்தை வச்சுட்டு நீ வந்து ஒரு மரத்தை வெட்டு. அப்போ தான் இப்போது இந்த மரம் ஏன் வெட்டக்கூடாதுன்னா, நம்ம வந்து இந்த உலகமும் ஒரு வாடகை வீடு தாங்க. நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு அந்த வீட்டிலேருந்து வாடகை அந்த வீட்டிலேருந்து வரும்போது அந்த வீட்டிலேருந்து ஒரு செங்கலோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு பொருளோ அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவீங்களா? நம்ம முன்னோர்கள் ஏன் பனை மரத்தை வச்சாங்க அதை முதல் யோசிங்க. பனை மரம் நம்மளோட ஏரி, குளம், கண்மாய் பகுதிகளில், கரை பகுதிகளில் வச்சாங்க. ஏன்னா ஏரி, குளம், கண்மாய் எல்லா பகுதிகளோட கரை தெரியணும். அந்த இடத்த யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. அந்த மண் அரிக்காமல், மழை பெய்யும் போது மண் அரித்து கரை வந்து கரையக்கூடாதுங்கிறக்காண்டி அதை பிடித்து வைக்கணுங்காண்டி பனை மரத்தை வச்சாங்க. அவங்க நினச்சிருந்தா பனை மரத்தை வெட்டியிருந்தா நம்ம தலைமுறையும் பனை மரத்தை கூகுளில் சர்ச் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு நூலகத்துலேயோ ஏதோ ஒரு இதில் புத்தகத்துலேயோ தான் நம்ம படிச்சிருப்போம். நம்ம தலைமுறைக்கு அவங்க பனை மரத்தை எல்லா வளங்களையும் அப்படியே வச்சுட்டு போனாங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு தண்ணியை, ஏன் சுத்தமான காற்றை கூட விட்டுட்டு போவோமான்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம் மாற்றம் எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்து தாங்க ஆரம்பிக்கணும். இந்த கருத்தை வந்து நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். நம்ம செயல்படுத்தணும். உங்களோட வாழ்நாளில் தயவு செய்து ஒரு பனை மரமாவது நடுங்க. நம்ம சீமான் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பனை மரம் பனை தொழிலை வந்து ஒரு அதாவது அரசு தொழிலாக அங்கீகரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அரசாங்கமாவது அந்த மக்களுக்காக என்னைக்காவது சிந்திச்சிருக்காங்களா? இயற்கைக்காக சிந்திச்சிருக்காங்களா? ஆனால் அண்ணனோட எப்போவுமே சிந்திப்பு எல்லாமே நம்மளோட இயற்கையை பற்றியும் மக்களை பற்றியும் தமிழர்கள் பற்றியும் பண்பாடு பற்றியும் தான் இருக்கும். ஏன்னா பனை மரம் நம்மளோட மாநில மரம், நம்ம தமிழர்களோட ஒரு அடையாளம், நம் மொழிக்கு சமமான அடையாளத்தை உடையது பனை மரம். அப்போ ஏன் பனை மரத்தை பற்றி நம்ம இவ்வளோ பேசணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையே இல்லை. பனை மரம் வந்து நம்ம தமிழர்களோட மிகப்பெரிய அடையாளம். அப்போது அதை வந்து வேளாண் தொழில் மாதிரி அதையும் வந்து நம்ம அரசு பணியாக்கணும். தற்சார்பு வேலை வாய்ப்பாக அது வந்து மக்களுக்கு நிறைய மக்களுக்கான அமையும் சொல்கிறாங்க. அதாவது பனை ஓலை விசிறி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து பண்ணலாம். அப்போ நம்ம உள்நாட்டிலே அந்த விஷயங்களை பண்ண பண்ண நம்ம தற்சார்பு வேலை வாய்ப்பு நல்லா கூடும், இம்ப்ரூவ் ஆகும், மக்களோட வாழ்க்கை தரம் உயரும். எல்லா அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை தரமும் உயரும், வேலை வாய்ப்பின்மை குறையும். அப்போது இன்னொரு விஷயம், 2016 அண்ணே சொன்னது பலகோடி பணத்திட்டம். ஆட்சிக்கு வந்தால் பலகோடி பணத்திட்டம் வந்து கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வர முன்னாடியே சொன்னதை செய்கிற ஒரே ஆள் அண்ணன் சீமான் மட்டும்தான். இப்போ வரைக்கும் பணத்திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க.